ஓஹோ, அது எவ்வளோ சொல்கிறீங்க? அது 45 ரூபா வரும். அந்த கருப்பு சட்டை 50 ரூபா சொல்லுங்கள். 50 ரூபா. அதுக்கு பார்த்து எவ்வளோ? 40 ரூபா. 40 ரூபா. அதுங்க? அது 40. எல்லாமே கண்ணு போடுற கண்டிஷன் தான். மாடுகளை வாங்கவும் விற்கவும் மாட்டு சந்தைகள் பற்றிய அனைத்து தகவலுக்கும் நம்ம ஒரு மாட்டுக்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பனா நாங்க ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு வந்தடையும். ஒண்ணுதான் ஒரு நேரம் எத்தனை பால்ல கறக்குதுலாம்? 2 நேரம் 13 வருது. 2 நேரம் சேர்ந்து இந்த கண்ணுக்குட்டில நீங்க கொண்டு வந்தானா? ஆமா ஆமா. கண்ணுக்குட்டில மாட்டோட சேர்ந்து வந்துடும். அதெல்லாம் யாரு கொண்டாந்து? அதெல்லாம் நம்மளுக்குதான். ஓஹோ, அது எவ்வளோ சொல்றீங்க? அது 45 ரூபா வருது. அந்த கருப்பு சட்டை? 50 ரூபா சொல்லுது. 50 ரூபா. அதுக்கு பார்த்து செவல? 40 ரூபா. 40 ரூபா. அதுங்க? அது 40. எல்லாமே கண்ணு போடுற கண்டிஷன் தான். சரி சரிங்க. நம்ம சொந்த ஊர் ஓமலூருங்களா? வியாபாரத்துக்காக வந்துருக்குறீங்க. இப்போ இந்த கண்ணுக்குட்டில அதோட ஜோடி கண்ணுக்குட்டி. ஆமா ஆமா. சரி சரிங்கண்ணா. என் பேர் நல்லுசாமிங்க. நீங்க கருங்கல்பாளையத்துக்கு மாடு கொண்டு வந்திருக்கீங்களா? எந்த ஊர்னா? சேலம். சேலங்களா? சரி சரிங்கண்ணா. இப்போ இந்த மாடு நீங்கள் கொண்டாந்தானா? ஆமாண்ணா. இந்த மாடில் எவ்வளோ சொல்கிறீங்க? இந்த மாடு 60,000 சொல்லுங்கள். 60 ரூபா சொல்கிறீங்க. இது எத்தனாவது ஏற்றுனது? இது 2வது ஏற்றுனோம். 2 நாள். எவ்வளோ கண்ணு போடுங்குது? இன்னொரு 10 நாள் ஆகணும். 10 நாள் போட்டுக்கும். இல்லை, நான் ஒரு நேரத்துக்கு எவ்வளோ பால்னா ஒரு கணக்கு? ஒரு கணக்கு நேரத்துக்கு 7 லிட்டர் வருங்க. 7 லிட்டர் வருங்க. அந்த மாதிரி நீங்கள் கொண்டாந்த வெள்ள? அது கொண்டாந்து. அது எவ்வளோ சொல்கிறீங்க? அது 60 ரூபா சொல்லணும். 60 ரூபா சொல்கிறீங்க. எவ்வளோ கொடுக்கலாங்க? அதெல்லாம்
ஒரு 50 ரூபானா கொடுத்துருவோம். கொடுத்துக்கலாம். இந்த ரெண்டு மாதிரி நீங்கள் கொண்டாந்தது? ஆமாம். இதெல்லாம் வேற ஆள் கொண்டாந்து? இதெல்லாம் வேற ஆளுங்க. சரி சரி, நான் ரெகுலராக சந்தை அட்டன் பண்ணுறீங்களா? எது வார மாசுக்கு ரெண்டு டைம் வருவீங்களா? ஏன்னா சேலத்தில் என்ன சந்தை ஃபேமஸு? சேலத்தில் செட்டிப்பட்டி மோர் பாளையமா. செட்டிப்பட்டி எங்கே இருக்குது? ஓமலூர் பக்கத்தில். முத்துராயங்கம்பட்டிங்களா? முத்துராயங்கம்பட்டி. அது ஃபேமஸுங்களா? இப்போ நீங்கள் கொஞ்சம் மாடு கம்மியாக வந்துருக்க மாட்டாங்க மழை பெயறனால? ஆமாங்க, எல்லாம் மாடு கம்மி தான். மழை வந்ததுனால யாரும் வாங்கல மாடு. வியாபாரம் கம்மி தானா? வியாபாரிங்க வரல. வெளியூர் பார்த்து ஆந்திரா கேரளா பார்த்து அதிகம் வரல. வரல, மாடே கம்மி தான் வந்துருக்கு. வியாபாரம் கம்மி தான். ஆமாம், வியாபாரிங்க. மழை பெயறனால? ஆமாங்க. ஓகே ஓகே. நம்ம வெள்ளிக்கிழமை அது ஓரளவுக்கு பெரிய சந்தையா? அது பெரிய சந்தைனா கண்ணுக்குட்டி சந்தை, பெரிய சந்தை. இந்த மாதிரி கருங்கல் பழைய மாதிரி ஓரளவுக்கு இருக்கும். கருங்கல் பழைய அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் மலை மாதிரி பேரனால யாரும் வரலைங்க அதிகம். ஆமாம், ஆமாம். மாடு கம்மியாக வந்துருக்கு, வியாபாரிங்க. சரி சரி, வியாபாரிங்க கம்மி தான். வியாபாரிங்க கம்மிக்காரர் கர்நாடகக்காரர் திருவண்ணாமலைக்காரலாம் கேரளாக்காரலாம் அதிகம் வரலைங்க யாரும். ஓஹோ, மழை கொஞ்சம் விட்டா வருவாங்க, புயல் கழிஞ்சா வருவாங்க. ஆமாம், ஆமாம். அந்த டைம்ல நிறைய மாடு நிறைய இருக்குமாண்ணா? ஆ, வரணும் வரணும், நிறைய வரும். நிறைய வரணும். சரிண்ணா, சரி, ரொம்ப நன்றிண்ணா. ஆ, ஓகே. பேருங்க? ராகுல். ஓ, கருணப்பள்ளி மாடு வாங்க வந்திருக்கீங்களா? ஆமாங்க. இந்த மாடு நீங்கள் வாங்கினதுக்கு? ஆமாங்கண்ணா. ஓஹோ, எவ்வளோ சொன்னாங்க? 40 ரூபா சொன்னாங்க. நீங்கள் எவ்வளோ கேட்டீங்க? நான் 30 ரூபாய் கேட்டேங்கண்ணா. இப்போ எவ்வளோ தான் ஃபைனல் ஆச்சு கடைசியா? ஃபைனல் 31ங்கண்ணா. 31 ரூபாய்க்கு ஃபைனல் ஆச்சு. அதான் மாடு லேட்டாக பால் ஊட்ட மாட்டேருக்குங்க. வளர்ப்புக்காக வாங்குறீங்க? வளர்ப்புக்கு. ஓ, நீ தான் மாடு வாங்கி கொடுத்தீங்களாண்ணா? சரி சரிங்கண்ணா. உங்கள் நீங்கள் வியாபாரிங்களா? நீங்கள் எந்த ஊர்ண்ணா? நாங்கள் ராசிபுரம். ராசிபுரம். தேவட்டல் மாடு மாதிரி வாங்கி கொடுப்பீங்களா? ஆமாங்க. இப்போ உங்கள் நம்பர் சொல்லிடுறீங்களா? ஆ, சொல்ல சொல்லுங்கள். 9 5 9 5 9 7 9 4 9 4 99 99 38 38. ஓஹோ, இந்த நம்பர் கூப்பிட்டா மாடு உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி நீங்களும் வாங்கி கொடுப்பீங்க? வாங்கி கொடுப்பேன். பாட்டி வந்து ராசிபுரத்துலேருந்து கூட்டி நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க? ஆமாம். ஓகே ஓகே. எல்லாமே வியாபாரி தாங்க. ஓகே. அண்ணா வணக்கம், உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் தனபால். நீங்கள் மாட்டே வரீங்களா? ஆமாங்க. எந்த ஊருண்ணா? செம்மனூர். செம்மன். அது எங்கண்ணா இருக்கு? ஓமலூருக்கு தான் இருக்குது. அதாங்கண்ணா. இந்த மாதிரி நீங்கள் கொண்டாந்தானா? ஆமாங்க. எவ்வளோண்ணா சொல்கிறீங்க? அதை 75,000 சொல்கிறேன். சரி சரிங்கண்ணா. இப்போ எவ்வளோ கொடுத்துடலாம்? 65 கேட்குறாங்க. கொடுக்கல கொடுக்கல. 10 ரூபா டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆமாங்க. ஒரு 70 ரூபா கூட பொண்ணு பொண்ணு கொடுத்துருவேன். கொடுத்துருவீங்க. இதெல்லாம் இப்போ எதாவது எவ்வளோ நாள் கண்டு பண்ணது? இன்னும் 15 நாள் ஆகும். 14 மாடு பொறுமையான மாடுங்களா? பொறுமையான மாடு. நல்லா மடிக்கட்டு நல்லா இருக்கும். நல்லா இருக்குது. ஏதோ ஒரு நேரத்துக்கு எவ்வளோ லிட்டர் பார் வருங்க ஒரு கணக்கு? ஒரு நேரம் 8 லிட்டர் வரும். தாராளமாக 8 லிட்டர் எடுக்கலாம் ஒரு நேரம். ஓகே ஓகே. இந்த மாடு நீங்கள் பிடிச்சிருந்தானா? ஆமாங்க. இப்போ தான் கண் போட்டுருக்குங்களா? ஆமாங்க. சரி சரிங்கண்ணா. இது எவ்வளோ சொல்கிறீங்க இந்த மாடு? 35 ரூபா சொல்கிறேன். 35 ரூபா சொல்கிறீங்க? கண் மட்டோட சேர்த்திய? ஆமாங்க. பரவாயில்லைங்க. போட்டு 30 மணி நேரம் ஆகுது. போட்டு 30 மணி நேரம் ஆகுது. ஓகே ஓகேண்ணா. அது என்ன தான்? இது எவ்வளோ சொல்கிறீங்க? அதை 67 ரூபா சொல்கிறேன். 67 ரூபா சொல்கிறீங்க? ஆ. ஓஹோ, ஃபைல்னா ஒரு 2.5 கொடுத்துடலாம். ஆ, கொடுத்துருவேன். 60 ரூபானா கொடுத்துருவேன். ஓகே ஓகேண்ணா. இந்த மாட்டார எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க? மாட்டு வாரம் எனக்கு 20 வருஷம் பண்ணுறேன். 20 வருஷமா? ஏன்னா அந்த லைனில் உங்கள் ஊர் லைனில் எந்த சந்தை ஃபேமஸு? எங்கள் ஊரில் எல்லாம் முத்துராயம்பட்டி வெள்ளி சந்தை, செட்டிப்பட்டி சந்தை. செட்டிப்பட்டி எங்கண்ணா இருக்குது? செட்டிப்பட்டி ஓமலூர்கிட்ட. ஓமலூர் செட்டிப்பட்டி. அது என்னைக்கு சந்தை போடுது? நாளைக்கு. முத்தநாய்க்கு மட்டிங்கிறது என்ன? எல்லாம் ஒன்று தான். அது ரெண்டு ஒன்று தான். செட்டிப்பட்டி முத்தநாய்க்கு மட்டும் எல்லாம் ஒன்று தான். ஒன்று தான். நாளைக்கு கூடுது. ஆமாங்க. அங்கேயும் மாட்டு நல்லா வருங்களா? ஆ, வருது. அதை பிடிச்சிக்கலாம். பிடிச்சிக்கலாம். இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் ஏவா டழுதுனாட்டுருங்க. கொஞ்சம் மலையிலலாம் வியாபாரி வரல. புயல்னால? புயல்னால. வெளியூர் வியாபாரியும் வரல? வெளியூர் வியாபாரி வரல, லோக்கல் வியாபாரி தான். ஓகே ஓகேண்ணா. ஆ, சரிண்ணா. இந்த மாட்டு சேல்ஸ் ஆயிருவாங்க அப்படியே? ஆ, வித்துருவங்க. வித்துருவீங்க? ஆ. ஓகே ஓகேண்ணா. இது காலக்கண்ணா போட்டுக்கண்ணாண்ணா? இது காலக்கண்ணா. காலக்கண்ணா போட்டிருக்குது. பரவாயில்ல. சரிண்ணா, சரி, ரொம்ப நன்றிங்கண்ணா. ஆ, சரி. ஐயா வணக்கம், உங்கள் பேருங்க ஐயா? பழனிசாமி. நீங்கள் மாட்டே வரீங்களா? ஆமாங்க. எந்த ஊருங்க ஐயா? சேலம். சேலம். அங்கேருந்து மாடு கொண்டாந்துருக்கீங்களா? ஆ. இந்த மாடு நீங்கள் கொண்டாந்துதா? கொண்டாந்தது. இந்த கண்ணுக்குட்டியோட? ஆமாம். எவ்வளோங்க ஐயா சொல்கிறீங்க? 40 ரூபா சொல்கிறேன். 40 ரூபா. ஓஹோ, எவ்வளோ கேட்குறாங்க? 37 ரூபாய் கேட்குறேங்க. சரி சரிங்க. 37 ரூபாய் கேட்குறாங்க. ஒரு 2.5-3 டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆமாம். இந்த மாதிரி நீங்கள் கொண்டாந்தானா? இது எவ்வளோ சொல்கிறீங்க? அது அவ்வளோதான் சொல்றது. ஓஹோ, இது 40 ரூபாய் சொல்றீங்க? ஏங்க, இந்த கருப்பு இதெல்லாம் எவ்வளோ நேரத்துக்கு பால்? சவள கருப்பு எவ்வளோ பால் கறக்கும்? 15 லிட்டர் வரும் ஒரு நேரத்துக்கு. ரெண்டு நேரத்துக்கு 15 லிட்டர். 15 லிட்டர் தாராளமாக ஊற்றலாம், சொசைட்டி ஊற்றலாம். ஆமாம். நல்லா நல்லா மேய்க்கிற அளவுக்கு, பால் பீச்சுற அளவுக்கு கூலி இருக்குது. நல்லா இருக்குது. இருக்குது. விரும்பி வாங்கிட்டு போலாங்கிறீங்க? ஆ.
கண்ணுக்குட்டியோட சே கண்ணுக்குடி காலங்கன்னா பொட்டக்கண்ணுங்களா? இது பொட்டக்கண்ணு. பொட்டக்கண்ணு, பரவாயில்ல பரவாயில்லைங்க. இது கண்ணு போட்ட மாடுங்களா இல்லை வத்தக்கறவீங்களா? அதுதான் கண்ணு மாடு. இது வத்த சென. ஓ, இது சென மாடு. இது இந்த மாடுங்களா? சரிங்கய்யா, சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. என்னதான் இருக்கு அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பண்ணிச்சு சொல்லிக்காத போட்டு போகக்கூடாது. வரும் ரெண்டு வேலையும் பத்து லிட்டர் பாலம். ரெண்டு வேலையும் பத்து லிட்டர் வரும். நீங்கள் ஏவாரியா? ஆமாங்க. நம்பர் எந்த ஊருங்க? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை அங்கேருந்து வந்துருக்கீங்களா? ஆமாங்க. இப்போ வாரண்டா வந்துருவீங்களா ஈரோடுக்கு? வந்துடும். அந்த திருவண்ணாமலை சைடு என்ன சின்ன ஃபேமஸு? திருவண்ணாமலை தலாகுளம் செட்டிதாங்கல். ஓஹோ, துருவம். தலாகுளம் என்னைக்கு கூடுது? நாத்தியம் ஞாயிற்றுக்கிழமை. அது தலாகுளம் எவத்துக்குள்ள இருக்கு? திருவண்ணாமலைந்து இப்படி இது போன ரோட்டில் இருக்குது. எந்த ரோடுங்க அது? வந்து வடப்பட்டு போகுதில்ல, அந்த வேலையும் போகலாம் அப்படியும் போகலாம். ஓகே. இன்னொரு சந்தை என்ன சொன்னீங்க? சனிக்கிழமை.